ஆல் இண்டியா குட்வில் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் சார்பில் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறுவதற்காக சென்னை வடபழனியில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 17 விதமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு 33 பேர் 1.5 மணி நேரத்தில் அலங்காரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெண்கள் மட்டுமன்றி திருநங்கைகளும் இதில் கலந்து கொள்கிறார்கள். இது குறித்து சித்ரா குமரேசன் செய்தியாளர்களிடையே அளித்த பேட்டி. ஒரு பிரம்மாண்டமான முறையில் ஆல் இண்டியா குட்வில் ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷனுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, அதாவது முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை படைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க வந்து பார்த்தா ஒரு 17 விதமான தீம்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு 6 hours பண்ணக்கூடிய இந்த ஒரு மேக்கப், ஒரு ஹேர் ஸ்டைல் எந்த பியூட்டிஷியனாலேயும் கண்டிப்பாக சான்ஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே சேர்ந்து 1.5 hours பண்ணிகிட்ருக்காங்க. இது மிகப்பெரிய சவுத் இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் எங்களால் வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பாளர்கள் அக்கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்களை சந்தித்து இன்று வாழ்த்து பெற்றனர். பின்னர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமாக கட்சி அலுவலகத்தில் திரு ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு மக்களிடம் அதிகம் விழிப்புணர்வு தேவை, அதை நகரம் முதல் கிராமம் வரை அரசே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இலங்கை கடற்படை தொடர்ந்து மீனவர்களை அச்சுறுத்தி வருகிறது, இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பின்னர் அவர் பேசியதாவது, நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் பொருளாதார உயர்வுக்காகவும் துறைமுகங்களுடைய வளர்ச்சி மிக அவசியம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள 12 பெரிய துறைமுகங்களுக்கும் ஒத்த கருத்தாகும். அதே நேரத்தில் துறைமுகங்களுடைய விரிவாக்கம் என்றால் அங்கே அருகாமையில் இருக்கின்ற கிராமங்கள், மக்களை, சுற்றுச்சூழலை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையிலே அதனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதை தமாக வலியுறுத்தும். மக்கள் நீதி மையத்தின் தலைவர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரை நிகழ்த்தி வந்தார். நின்றபடியே அவர் நீண்ட நேரம் பயணித்ததால் ஏற்கனவே அவருக்கு காலில் வலி இருந்தது அதிகமானது. இதனைத் தொடர்ந்து அவர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரது காலில் சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். அக்கட்சியின் நிர்வாகிகள் அவருக்கு மலர்கொத்து அளித்து நலம் விசாரித்தனர். சென்னை புறநகர் பகுதிகளில் காலை முதல் பனிப்பொழிவு அதிகமாக இருந்து வந்தது. சென்னை விமான நிலைய ஓடுபாதி பகுதிகளிலும் பனிமூட்டம் காணப்பட்டதால் சென்னையிலிருந்து புறப்படும் 12 விமானங்களும் காலதாமதமாக புறப்பட்டன. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாயினர். மேலும் பெங்களூர், நாக்பூர், டெல்லியிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய விமானங்களும் பனிமூட்டம் காரணமாக தரையிறங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜி ஜெயலலிதா அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. வருகிற 27ஆம் தேதி இந்த மணிமண்டபம் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக சென்னை எழிலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அச்சங்கத்தின் தலைவர் திரு யுவராஜ் செய்தியாளர்களிடையே பேசியதாவது, நினைவு மண்டபம் கற்ற வேலை வந்து கிருஷ்ணமூர்த்தி என்ற கான்ட்ராக்டர் வந்து எடுத்திருந்தாரு. அவர் வந்து தொடர்ந்து கடந்த கொரோனாக்கு முன்ன மார்ச் மாதத்திலிருந்து அந்த வேலை செய்தவங்களுக்கு ரெடிமிக்ஸ் ஓடந்து, கிரெயின் ஓடந்து, பாலாஜி கிரெயின், அதே மாதிரி பிரகாஷ் கிரெயின் ஒர்க் செஞ்சவர், எங்கள் உறுப்பினரான ரெடிமிக்ஸ் அந்த காங்கிரீட்டுக்கெல்லாம் ஜெல்லி கலவை போட்டவங்களுக்கு வந்து வாடகையே கொடுக்கல, அதாவது பாக்கி இருக்கு. அதாவது அது விஷயமா அந்த ஒப்பந்ததாரர் அணுகும்போது அவர் சொல்றாரு, எனக்கே வந்து பணம் கொடுக்கல, எனக்கே வந்து நிறைய கமிஷன் கேட்டு என்னை மன உளைச்சல் பண்ணனால எனக்கு கை கால் வந்து நான் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கேன், எனக்கே பணம் வரல, நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்கன்ற அளவுக்கு அவருடைய டாக்டர் என்கிட்ட பேசினாங்க. ஆகவே அம்மாவுடைய வேலை, அதாவது முன்னாள் முதல்வருடைய வேலை, அது இல்லாத அந்த அரசு தான் நடைபெறுது.
எல்லா விதத்திலையும் எல்லா ரோடு ஒர்க்கு கான்ட்ராக்டில் கமிஷன் வாங்க. ஆனால் அவங்களுடைய நூற்றுக்கு 200 வாட்டி புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மணிமண்டபம், அவங்களுடைய நினைவு மண்டபத்திலே கமிஷன் கேட்டது தான் மிக வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. அந்த ஒப்பந்ததாரர் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி உடல்நல சரியில்லாத இருக்கார். அவ்வளோ டார்ச்சர், அதிகாரிங்க பணம் கேட்டு அவரை வந்து அந்த வேலை செய்ய விடாமல் அவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்கிறதா அவருடைய எங்கள் பணத்தை கேட்கும்போது அவர் சொல்கிறார். ஆகவே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு இன்று கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முன்கள பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்பிக்கை தரும் விதமாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கோவாக்சின் தடுப்பூசி இன்று செலுத்திக் கொண்டார். தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் யாரும் தயக்கம் காட்டக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் நம்முடைய வேக்சினேஷன் சென்டரில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்று எங்களுடைய டீன் முன்னிலையில், அதே போல் எங்களுடைய ஸ்டேட் ஐஎம்ஏ பிரசிடெண்ட் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவருடைய முன்னிலையில் நான் இன்றைக்கு கொரோனாவுக்கான தடுப்பூசியை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக இது வந்து ஒரு மாண்புமிகு அமைச்சராக அல்ல, நாட் அஸ் அ மினிஸ்டர், அஸ் அ மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டி, ஒரு மருத்துவராக, ஐஎம்ஏனுடைய மெம்பராக இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய சக மருத்துவர்களுக்கு இன்னும் நம்பிக்கையை ஊட்டுவதற்காக, சக செவிலிய சகோதரிகளுக்கு, முன்கள சுகாதாரத்துறையினுடைய முன்கள பணியாளர்களுக்கு மேலும் அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகவும், இந்த தடுப்பூசி போடுவதில் எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் இன்றைக்கு இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் மிகச் சிறப்பாக விளையாடி கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் பாராட்டை பெற்றவர் தமிழக வீரர் நடராஜன் அவர்கள். தற்போது அவர் தான் பிறந்த ஊரான சேலம் சின்னப்பம்பட்டிக்கு திரும்பியுள்ளார். அங்குள்ள கிராம மக்கள் அனைவரும் பெருந்திரளாக கூடி அவரை குதிரை பூட்டிய தேரில் அமர வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். தமிழகத்திற்கு கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சகாப்தத்தை உண்டு பண்ணக்கூடியவர் திரு நடராஜன். மேலும் அவர் தொடர்ந்து கிரிக்கெட் போட்டிகளில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வருகிறார். நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.